ஹாய் ஹலோ, வெல்கம் டு எல்லா ட்ரீம்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் மதுரையிலேருந்து திருநெல்வேலி வர வழியில் சாத்தூர் பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா பால் பண்ணைன்னு ஒரு கடை உண்டு. அந்த கடையை, டீ கடையை ஒட்டினாப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி ஷாப்பில் இந்த மாதிரி மண் பானையில் செய்யப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. சரி, ஒரு எட்டு எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக விசிட் பண்ணிட்டு வந்துடுவோன்னு உள்ளே இறங்கி பார்த்தேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மண்பானையில் செஞ்ச தட்டு, அதுக்கப்புறம் பிளேட்டு, ஜக்கு, டம்ளரு, இட்லி தட்டு, பணியாரக்குழி, சம்திங் குழம்பு வைக்கிற மீன் சட்டி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்படியே கடைக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோவில் இருந்த உப்புஜாடி தான் இங்கே இருந்துச்சு. செராமிக் ஐட்டம்ஸ் இங்கே நிறைய இருக்குதே, அங்கே உள்ள இதில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதோட பிரைஸ் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இந்த குத்து உரல் சொல்லுவோம்ல, அந்த உரல் ஐட்டமும் சின்னதாக இடி உரல் சொல்கிறது, அது 450 சொன்னாங்க. அது பக்கத்தில் இருக்குது 600 சொன்னாங்க. ஸோ இங்கே வெளியில் ரோட் சைடில் இருந்ததை விட அவங்கள்ட்டையாவது பார்கிங் பண்ணி எப்படியோ ப்ரைஸ் கம்மி பண்ணி வாங்கிடலாம். ஆனால் இந்த கடையில் வந்து ரேட் கூடவே தான் இருந்தது. அதனால் நான் எந்த பொருளும் வந்து வாங்குற மாதிரி இல்லை. ஸோ எல்லா பொருளும் ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட்லாம் வந்தேன். அதை தாண்டி இந்த ஜாடி, செராமிக் ஐட்டம்ஸ், ஃப்ளவர்ஸ் தாண்டிட்டு நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தேவையான இந்த செப்பு சாமான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்டம்ஸ்லாம் அழகாக, அந்த தாளிக்கிற சட்டி, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு குடம் அழகாக அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் செராமிக் காய் கப்பு, உப்பு ஜாடி, சின்ன சைஸு ஊறுகாய் ஜாடி, சம்திங் நிறையாவே இருந்துச்சு. அப்படிலாம் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் சரி நிறைய இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ், ஏகப்பட்ட டாய்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அங்கே டாய்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ப்ரைஸ் கூட தான். சாஃப்ட் டாய்ஸ்லேருந்து எல்லா டாய்ஸுமே ரேஞ்ச் கூட தான் இருக்குது. ஸோ அவங்க மேபி நினச்சிருக்கலாம், ட்ராவலிங்கில் வர்றவங்க கண்டிப்பாக குழந்தைங்க எப்படியும் வாங்கிடுவாங்கங்கிறனாலேயோ என்னவோ தெரில, ப்ரைஸ் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கூட தான் இருக்குது. சரி, அப்படியே அதை தொட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருமா. இந்த இது பார்த்திங்கன்னா, இது பார்க்குறது என்னவோ இருக்கே அப்படின்னு அவங்ககிட்ட இதை கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மசாஜ், பேக் பெயின் மசாஜ், யாருக்காவது மசாஜ் பண்ணோன்னா இது ரெண்டு கை பிடிச்சி வச்சுட்டு ரோல் பண்ணால் அந்த மசாஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 350 சொன்னாங்க. அதனால் அதை அப்படியே நான் ரோல் பண்ணி விட்டுட்டு பத்திரமாக வச்சுட்டேன். இந்த ஹாட் சேஃபில் என்னமோ இருக்கே அப்படின்னு எட்டி பார்த்தப்போ, இதுவும் வெறும் பாக்ஸுங்க, ஆனால் இதுவும் 150 ருபீஸ். அதையும் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சாச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக உட்டு ஐட்டம்ஸில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஹேங்கர் டைப்பு, இந்த மாதிரி டைம் பார்க்குறது, சின்னதாக யானை, அதுக்கப்புறம் உட்டிலே செஞ்ச காரு, பைக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நான் இந்த பைக் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பைக் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ். அதனால் அதை அப்படியே கொஞ்சம் ஒரு ஓரமாக பார்க் பண்ணிடுவோம். அழகாக தான் இருக்குது. பார்பி கேர்லு, பார்பி டாய்ஸு, நல்ல வேலை நான் குழந்தைங்கள கொஞ்சம் கூட்டு வரல, இருந்தேன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு தான் போங்க. குழந்தைங்கள தான் ஃபஸ்ட்டு நிறைய இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இந்த மாதிரி குருவி எல்லா டைஸும் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் ஒரு கூண்டு காட்டுறேன், அந்த குருவி அதில் ரெண்டு பேரட் இருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, நம்ம ஜெண்டில் பன் படத்தில் வரும் பார்த்திங்களா, அந்த கை தரணுன்னே ஒரு குருவி தகந்தான் இருக்கும் போது அந்த மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ இது எப்படின்னு அவங்ககிட்ட கேட்போம். சவுண்டு கேட்டால் கேட்போம்ல, கை தரணா நல்லா சவுண்டு கைத்தட்டு தானா, இல்லை வீட்டில் எது சத்தம் கேட்டாலும் வருமா? நம்ம இப்படி பேசுகிறோம்ல, கிட்ட அது கிட்ட பேசும்போது சவுண்டு கூடுதலாக வரும்போது வரும். இந்த வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த கடையில் ஒரு அட்டை என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வேணால் பார்த்துட்டு போங்க. பார்க்குறதுக்கு வேணால் எல்லாமே அழகாக தான் இருக்குது, ஆனால் ப்ரைஸு உங்களுக்கு ஓகே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மேக் பண்ணலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை.